பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன கடிகன பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா வேதிக் லைஃப் கிளாஸில் நிறைய பேர் ஆன்மீக தகவலுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சார், எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன். இந்த சிரமப்படுற காலத்தில் நீங்கள் சொன்ன மந்திரம் எனக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்தது. இந்த ஹோமங்கள் பண்ண சொல்லியிருந்தில் என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி நிரந்தரமாக நிற்கிறதுக்குண்டான ஒரு அடிப்படை விஷயமே அந்த மந்திரம்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது. இது இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஒரு வெற்றினே சொல்லலாம். சரி, இன்றைக்கி நாள் இந்த நாளுக்குண்டான சிறப்புகள், நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான நேரங்கள், இது போன்ற விஷயங்களை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 29/5/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் வைகாசி மாதம் 15 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. 8:53 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி தசமி. 2:48 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி. ஆக இன்றைய தேதியில் பார்த்துட்டோம்னா நவகிரகங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சுடுத்தினாலே சில நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம். அன்றைக்கி அக்னி நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யப்படாதுன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி தத்தாத்திரேய ஜெயந்தி இன்றைக்கி நாளும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. தசமியும் ஏகாதசியும் சேரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல நல்ல காரியங்களுக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணங்கள் போன்ற விஷயங்களில் சற்று கவனம் என்பது தேவை. சாக இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, தெளிவான எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள். எதை பண்ணால் சரியாக வரும், எதை பண்ணால் சரியாக வராது, இது சரியாக நம்ம பேசுகிறோமா, இவாட்டை இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்து கொள்ளணுன்ற பல்வேறு விஷயங்களில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துருப்பேன். ஒரு வைராக்கியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நேரத்திலும் நிச்சயம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை கிடைச்சே ஆகணும்னு அது விடாபடியான முயற்சியில் இருப்பேன். நிச்சயம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தூர பிரயாணம் சென்று பல காரியத்தை சாதிப்பேன். இன்றைக்கி யதார்த்த பிரயாணங்கள் வெற்றியை தரும். பல பேருக்கு உண்டான பாராட்டுதலுக்கு உரிய ஆளாக மாறுவேன். சில நேரங்களில் மன சங்கடங்களாகும், அதெல்லாம் மறைச்சு திருப்பி சந்தோஷப்படுவேன். நிறைய காரியங்களில் பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேலும் 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 படிப்பில் நல்ல முன்னேற்றம். தொழில் ரீதியாக நிறைய சிரமங்கள் இருக்கே, கடனுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் தீருமா? நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயம் தீரும். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் பயப்படாமல் செய்வில். சில நேரங்கள் அந்த பதட்டம் பயங்கள் இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா ரிஷபராசிக்குண்டான திறமைகளில் நிறைய திறமைகள், அவள் எதையும் தாண்டி வரக்கூடிய திறமைகள் இருக்கு. ஆக எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தாண்டி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக, நம்ம கமிட்மெண்ட்ஸுக்காக நம்ம உழைக்கணும், ஓடணும், முடிஞ்சாலும் முடியாட்டி நம்ம செஞ்சே ஆகணுங்கிற முயற்சியில் செயல்படுவேன். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை தூக்கி இருந்துட்டு வரதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாட்டேனும் சரி இந்த நண்பர் வேண்டாம், இவள் இப்படி பேசுகிறா, இவள் இப்படி பேசுகிறா, இவாட்டே நீ பேசவே கூடாது, அதுமாதிரி டக்குன்னு முறிச்சிட வேண்டாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு பின்னாடி தேவை, அதனால் பார்த்து பதமாக பேசுறது நல்லது. இந்த தினத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி நேர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான நல்ல நாள். விடாமுயற்சியோடு ஒவ்வொரு காரியத்தை வெற்றி கொள்வி. குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவே. சில பேர் உங்களை உதாசீனமாக பேசும்போது சற்று கோபங்கள் வரும். அப்பப்போ கோவப்படுவே திருப்பி சாந்தமாக மாறுறதுக்குண்டானதாக இருக்கும். சில நேரம் ஏற்பட்ட தடங்கல்கள்லாம் திருப்பி முயற்சி பண்ணி தடங்களாகுது, அப்படியே விட்டுடுவோம், வேறு விஷயத்தை நோக்கி செயல்படுவோம். சொந்த தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கும், பூர்வீக சொல் வெற்றியை கொடுக்கும். சில விடாமுயற்சிகள் மூலமாக சில காரியத்தை சாதிப்பேல் அது உங்களுக்கு பெரிய பரிசுகளையும் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கடகராசினியர்கள்,
உறுதியோட ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் அதுக்கு நிற்கவே மாட்டேன். மனசில் உறுதி எடுத்து இதை ஜெயித்தாகணும், இதை படித்தாகணும், இந்த எக்ஸாமில் நான் வெற்றி பெறணும், இந்த கலையை நான் கற்றுக்கணும், இவாட்ட எவ்வளவு திட்டினாலும் நான் இருந்து இந்த காரியத்தை பண்ணணும். அதே மாதிரி தான் வேலை வாய்ப்பில் நிறைய தடங்கள் நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் தாண்டி நின்று ஜெயித்து நீங்கள் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்பு. உங்கள்கிட்ட போட்டி போட்டவா இறைவனோட அனுகிரகத்தில் தானாகவே உங்களை விட்டு தள்ளி போயிடுவா. இடமாற்ற எதிர்பார்த்துன்றிருக்கிறோம், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனாலும் காரிய வெற்றிகள் கூடி வரும். கடகராசி என்பவர்களுக்கு புதுசாக ஒரு வித்தியை கற்றுண்டு அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவராக இருக்கிறவாளுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, யதார்த்தமாக பேசக்கூடிய சில விஷயங்கள் மற்றவா அதை கோபமாக எடுத்துப்பா, இவா ஏன் எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு மற்றவங்க பேசும்போது நம்ம நினச்சிக்கிறது உண்டு. அவள் யதார்த்தமாக பேசுவா ஆனால் அப்படி எடுத்துக்கிறது. சில நேரம் நகைச்சுவையாக நம்ம பேசுவோம், அவள் அதே நகைச்சுவையாக பேசும்பொழுது என்னை கிண்டில் பண்ணுறியா, என கேலி பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் தோணும். ஏன்னா இன்றைக்கி பூரம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில இல்லாத நபர்களை பற்றி பேசுகிறதையும் சில நகைச்சுவையான விஷயத்தை ரொம்ப அதீதமாக பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்றுண்டு இன்றைக்கி தான் நான் ஒப்பேற்கிறேன், அது வேண்டவே வேண்டியதில்லை, கையெழுத்து இன்றைக்கி போடணும் வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணமாகட்டும் தூர பிரயாணமாகட்டும் பிரயாணங்களை அறவே தவிர்த்து வைக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கும், மக நட்சத்திரத்திற்கு வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு இறைவனோட வழிபாடு இன்றைக்கி முழுசாக கூட இருக்கும், எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் தோற்று தோற்று பல காரியங்களை வெற்றி பெறுவீங்க. இல்லை தோற்று தோற்று எப்படி வெற்றி பெறும், தோற்றத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் அடுத்த வாட்டி அதே விஷயத்தை பண்ண மாட்டேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சொந்த பந்தங்கள்லாம் பேசுவேல், நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுவேல், எல்லாத்திட்டையும் பேசுவேல், ஆனால் உங்கள் மனசில் தனியான ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதன் பிரகாரம் தான் செயல்படுவேன். எல்லாட்டையும் கேட்பீங்க, முந்தியெல்லாம் யார் சொன்னதையும் செய்வேன், இல்லை அப்போ அப்படி இல்லை, மனசில் பட்டா மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வேன். உங்களுக்கு நிச்சயம் அது வெற்றிகளும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யார் நல்லவா யார் கெட்டவா அவளுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறது ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிய வரும். கஷ்டம்னு ஒரு வரும்போது யாரும் உதவி செய்ய மாட்டாள், நல்லதுன்னு வரும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்கிற ஒரு எண்ணத்தை ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி தேவையான துணி அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் வாங்குறதுக்குள்ளானதாகவும் அன்பானவா பிரியமான வாழ்க்கை எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் தைரியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில சில சலசலப்பு இருந்துட்டு இருக்கும், எதிரிகளுக்கு அது ஒரு பெரிய பதமாக போயிடும். அதனால் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை, எந்த காரியத்திலையும் இறைவன் நம்ம கூட இருந்துட்டுருக்கா, நம்ம எதுக்கு பயப்படணும், அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவாள், அவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இவா பேசினான்னா பேசாட்டி என்ன, ரொம்ப அன்பானவா நம்மளை பற்றி எதிர்த்து பேசுனா மன சங்கடங்களாகணும். 3வது வருஷம் பேசுகிற பற்றி நீங்கள் கவலையப்பட மாட்டேன், உங்களுக்கு வேண்டினவா அவங்கள பற்றி பேசும்போது அதை பற்றிய சில வருத்தங்களும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ தோக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி ஜெயித்து எல்லா காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரகசியமாக ஒரு சில காரியத்தை பண்ணுவேல் அந்த காரியம் பின்னாட்களில் பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பளுக்கு. விஜயராசி நேர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், உங்கள் மனசுக்கு பிரியமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் தோணும். கால வேலைகளில் ரொம்ப அவசர அவசரமாக பல வேலைகளை பண்ணிட்டு இருப்பேன், பின்ன நேரத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு பிடித்தமான சில காரியங்கள், அந்த பிடித்தமான காரியங்கள் மூலமாக உங்கள் மனசும் நிம்மதி கொடுக்கும், நல்ல விஷயங்களும் நடக்கும், பிறருக்கு உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். நீ குடும்பத்தோடு எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நமக்கு சொந்தக்கார ஆளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருந்தால் நம்ம மனசு சந்தோஷப்படும், நமக்கு தெரிஞ்சவாளுக்கு ஒரு நலன் இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷப்படும். அவளுக்கு வேலை கிடச்சிருச்சு, அவளுக்கு கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு, அவளுக்கு நிச்சயதார்த்தம், அவளுக்கு நல்ல விஷயம் முடிவாயிடுது, அப்பா இனி பரவாயில்லடா பண்ணுற மன நிம்மதி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவா திடீர்னு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கூடி வரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்களே, நிறைய போட்டி போட்டவா நிறைய சில காரியங்கள்னால உங்கள் மூலமாக காரியத்தை சாதித்தவா, அதே மாதிரி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இதை கொடுக்குறேன் ஏமாத்தின்னு, இந்த மாதிரி உங்களுக்கு எதிர்த்து வரக்கூடிய எல்லாருமே அப்போதைக்கு நன்னாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பின்னாட்களில் அவங்களே கொஞ்சம் சிரமங்களில் இருந்துட்டு இருப்பான். சரி, இறைவன் பார்த்து பாரு
நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்தோம் அதை போய் கொடுத்தோம் திருப்பி கொடுக்கலையேன்ற வருத்தங்கள் உங்கள் மனசு வருத்தப்பட்டாலே பிறர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். தனுராசி அன்பர்களுக்கு குரு தான் அதிபதி. நினச்ச காரியங்கள் வெற்றி அடையும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். பூர்வீக சொத்தில் லாபங்கள் உண்டு. ஒரு தொழில் அப்பா செஞ்சால், தம்பி செஞ்சால், சகோதரர் செஞ்சுட்டுருக்க, நான் அவ கூட சேர்ந்து செய்கிறேன், இல்லை தனித்த செய்கிறேன், இந்த மாதிரி எண்ணங்கள், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனசில், ஆள் மனதில் என்ன தோன்றதோ அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பிடிக்காத இடத்துல வேலையை செய்ய மாட்டேன், அதை பிடிக்காத நம்மகிட்ட பேசுகிறதும் தவிர்த்துப்பேன். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகரராசினியர்களே, பெருமையான நாள், பல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான நல்ல நாளாக இருக்கும். சில விடாமுயற்சியின் மூலமாக பல காரியத்தை வெற்றி கொள்வீங்க. மனசில் தோன்ற விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். கனவுகள், நல் கனவுகள் பலிதமாக மாறும். சில பொருளாதாரத்தை சேமித்து வைக்கணும், இனிமேல் நம்ம வெளியில் சொல்லப்படாது, சில காரியத்தெல்லாம் ரகசியமாக வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பில் அதன் பிரமமாகவே பண்ணுவேல் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளானதாக இருக்கும். குழந்தைகளுக்காகன்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கூடுது. சில நைட்டுகளில் சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது மருமகளாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, அதுமாதிரி அம்மாவாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக முடியக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, வெற்றுத்துரும் அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்கள். கும்பராசினியர்களே, இன்றைக்கி காலை வேளைகளில் கொஞ்சம் கொஞ்சம் சில காரியங்கள் தாமதமாக, அதுக்கப்புறம் ரொம்ப வேக வேகமாக நடக்கும். அப்படி தாமதமாக இருந்தாலும் உங்களுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா விடாத அலைச்சல் அந்த அலைச்சல்லேருந்து கொஞ்சம் சுமூகமாக இருந்துருக்கும், மன நிம்மதி பெறும். சில விஷயங்களில் ரொம்ப விடாமுயற்சி பண்ணுவேன், விடாமுயற்சியில் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. யதார்த்த விஷயங்களை பேசுவேன், யதார்த்த விஷயங்களை நினைப்பேன். யதார்த்தமாக பேசக்கூடிய சில காரியங்கள் பிறர் தப்பாகப்படும், தப்பாக பட்டா பட்டுட்டு போட்டோம், அவள் என்ன பெருசாக இதா அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதான். முந்தியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன், இப்போ அப்படி இல்லை, மனதை திடகாத்திரமாக வைக்கக்கூடியதாக இருக்கும். பணம், பொருளாதாரம், இது போன்ற செயல்கள்லாம் பார்த்துட்டுலாம் முந்தியெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துன்றது, இப்போ யதார்த்த விஷயங்களில் விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் யார்ட்டையாக இருந்தாலும் பணத்தை கொடுத்து வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பத்திரங்கள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசினியர்களே, வரவுகள் உண்டு. சில தடுமாற்றமான விஷயங்கள் கூட அதை லாபகரமாக யோசித்து, அதை லாபகரமாக வர்றது எப்படி, பெரிய ஆளாகிறது எப்படி, பெரிய மனுஷராக எப்படி, நாலு பேர் பேசுகிற அளவுக்கு வர்றது எப்படி அப்படின்னு யோசித்து அடுத்த நிலைக்கு வருவேன். சில நேரங்களில் திருஷ்டிகளும் உண்டு. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல சிந்தனைகள், நல்ல விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு லாபகரமான சில செய்திகளை கொடுக்கும். இறைவன் உங்கள் கூடவே இருக்காருங்கிற பல நேரங்களில் நீங்கள் யோசிக்க தோணும். திருமணமாகாத வாளுக்கு திருமண யோகங்கள் வந்து சேரும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9, நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் அப்படின்னு சொன்னாலே நிறையா பேர் இன்றைக்கி நோட்டு புஸ்தகம் எடுத்து வச்சு, சார் உங்களோட விஷயங்களை நான் ரொம்ப அழகாக நோட் பண்ணிட்டு வரேன் சார், தினம் தினம் பயன்பட்டு இருக்கேன், எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது. இன்னொருத்தங்க கேட்டாங்க, நிறையா லக்ஷ்மி பூஜை நீங்கள் சொல்லியிருக்கேன், இந்த பூஜை பண்ணணும்னு ஆசை, டக்குன்னு நீங்கள் இன்னொன்று சொல்லும்போது அதை பண்ணணும் ஆசை, இப்படி 4 பூஜைகளும் பண்ணணும் ஆசை, எப்படி சார் ஒன்று பூஜை பண்ணிவிட்டு இன்னும் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அப்போ நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒரு தாய் தனக்கு 4 குழந்தைகள் இருந்தால் 4 குழந்தைகளும் சரிசமமாக பார்த்து வளர்க்குறது வழக்கம். அவளுக்கு அது பெரிய துன்பமாக தெரியாது. அப்போதைக்கு கோபம் வரும், கொஞ்சம் கொஞ்சம் திட்டுவா, அப்புறம் பார்த்துட்டேன்னா திருப்பி அந்த குழந்தையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சின்னு இருப்போம். அந்த மாதிரி தான் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம், உங்களுக்கு 4 பூஜை எடுத்துட்டாலும் நீங்கள் டைம் ஒதுக்கி பண்ணலன்னா நிச்சயம் அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இன்றைக்கி நிறைய ஜபம், தபம் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் வேண்ட ஒரு வேண்டுதல், அதற்காக ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த மந்திரம் வந்து சீக்கிரமாக எனக்கு பலன் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, அதாவது நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சூக்ஷம முறையில் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகிடும்னு சொல்லுவான். அதை தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஜபம், தபம் பலன் தரக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம். நம்ம வீட்டில் துளசி செடி வச்சுருப்போம். இந்த துளசி செடி பக்கத்தில் உட்கார்ந்து
நீங்கள் கிழக்கோ வடக்க பார்த்து உட்காந்து ஜபம் பண்ணலனா அந்த ஜபத்துக்கு சித்தி அதிகம். நிச்சயமாக அந்த ஜபம் சீக்கிரமாக பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று, அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த புல்வெளின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு தர்பாசனத்தை போட்டு, புல்லு மேலே தர்பாசனத்தை போட்டு உட்கார்ந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது நதி, அதாவது தண்ணி. அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அந்த தண்ணியில் கால் ஓட்டுண்டு, அல்லது தண்ணி பக்கத்தில், அதாவது கங்கையோ யமுனையோ, அது பக்கத்தில் நம்ம வீட்டில் கிணறு இருந்தது, நம்ம வீட்டில் வந்து நீர் இடம் நிறையா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மூணு, அடுத்தது சுவாமி மடத்தில் நம்ம பூஜை பண்ணக்கூடிய மனம், நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறோம், இந்த பூஜை பண்ணுற இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணுறது, கிழக்கு அல்லது வடக்க பார்த்து உட்காந்து ஜபம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். நாலு, அடுத்தது தீபம், தீபத்தை பக்கத்தில் வச்சுட்டு ஜபம் பண்ணுறது, ஒரு குத்து விளக்கை ஒன்று ஏற்றிருந்தால் அது பக்கத்தில் உட்காந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். அஞ்சு, குலதெய்வ படத்தை வச்சு ஜபம் பண்ணுறது, குலதெய்வத்தினுடைய படத்தை வைத்து ஜபம் பண்ணுறதன் மூலமாக, அதாவது மந்திரம் சொல்கிறதன் மூலமாக இல்லை தியானம் பண்ணுறதன் மூலமாக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆறு, அடுத்தது கோயில், இந்த கோயில்களில் உட்காந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கோயில் கோபுரத்துலேயோ இல்லை கொடிமரத்துக்கிட்டேயோ உட்காந்து ஜபம் பண்ணுறது விண்ணதமான பலன்களை கொடுக்கும். ஏழு, அடுத்து எட்டாவது விஷயம் சித்தருடைய ஜீவ சமாதி, இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுறது, அதே சமயத்தில் ஜபம் பண்ணிக்கிறது சீக்கிரமாக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எட்டு, அடுத்தது பார்த்துட்டோம்னா அக்னி, அதாவது ஹோமங்கள் பக்கத்தில், இந்த ஹோமங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல உட்காந்து தியானங்கள் பண்ணுறது, வேண்டுதல் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்பது, இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம வந்து தியானங்களும் ஜபங்கள் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். தியானத்துக்கும் ஜபத்துக்கும் நிறைய பலன் உண்டு. அப்படி தியானத்தையும் ஜபத்தையும் நம்மளுக்குள்ளே ஈர்த்துக்கணும், அந்த சக்தி நம்மளுக்குள்ளே இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாள். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன், அது பத்தாக வரணும், உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன், அது அவளுக்கு ஒரு பெரிய ஞான ஒளியாக இருக்கணும், உங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கணும், அப்போ சரஸ்வதியோட கடாட்சம் உங்களுக்கு வேணும் இல்லையா. அடுத்தது நீங்கள் அவங்களுக்கு முடியல, நீங்கள் நின்று உபகரணம் பண்ணணும், அந்த இடத்துல சக்தி வரணும். இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதை என்ன சார் இது புதுசாக சொல்கிறேன், அப்போ நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஜபம் தபம் பண்ணோம், இதை தவிர இன்னொரு வழிமுறையும் இருக்குது, அடுத்து அடுத்து வரக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய செய்திகளும் உங்களுக்கு பயனுள்ள சில செய்திகளும் ஆன்மீக தகவலில் பார்க்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமன் குருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதுழுவே நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.